ஷாப் வாட் ஐம் டூயிங் இட்ஸ் ஓகே. என்னோட ஒர்க் ஷாப் நீங்கள் வந்து என்னோட ஒர்க் தெரிஞ்சுப்பீங்க, ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நீங்கள் ஆஃபீஸ் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றது. அதுக்கு பதிலாக ஒன் மோர் திங் ஐ ஹவ் ஆடட் இன், லைக் ட்ரெண்ட்ஸ், இப்போது எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் என்ன இருக்குது, ப்ளஸ் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஓப்பனிங்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இருக்குது, அதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது many of us in the list of company names கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுல எல்லாத்துலயும் முக்கவாசில freshers வந்து opening இருக்கு. இது எல்லாமே வந்து automotive domain embedded engineers வந்து recruit பண்ற ஒரு companies தான். SRM படி கம்பெனி, SRM technologiesனே ஒரு கம்பெனி இருக்கு which works on automotive domain for Nissan client. Renault Nissan automotive-க்கு அவங்களுக்கு வந்து software engineering பண்றாங்க. Jasmine again and Precall, Alton, Altron, இது எல்லாமே வந்து freshers recruit பண்ற companies. Freshers outside-ல recruit பண்ற companies. Automotive domain-ல, if anyone is interested in embedded automotive domain, then they can join in these companies. இங்க மட்டும் இல்ல, outside of India, like outside of India-னா, you cannot directly join as a fresher. ஆனா வந்து 5 years of experience வச்சுக்கிட்டு, தென் ஆஃப்டர் 5 years of experience in embedded automotive, if you are going to apply for these companies, then from India itself you can be recruited for these companies also. So in the list of companies வேணும்னா I can forward this PPT also later on to Priya ma'am so that you can get it from them also. Fine. இப்போ நான் என்னோட ஒர்க் சொல்கிறேன். லைக் சாரி, என்னோட எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற டூல் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எனக்கு ஒன்றும் பர்மிஷன் ஒன்றும் கிடைக்கல. ஸோ தட் இப்போது நான் ஷோ பண்ணுறது எல்லாமே அனிமே ஃபார்மில் தான் ஷோ பண்ணுவேன், பட் வாட் எவர் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அதை வந்து டேரெக்டாக நான் ஷோ பண்ணுறேன். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் தட். சரிங்களா, நான் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற ஜாப் எப்படின்னா வந்து காரில் வந்து பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குல்ல. ஸோ ஒன்ஸ் யூ பிரேக், வாட் ஹேப்பன்ஸ் இந்த பிகைன் செக்ஷன் யூ வில் நாட் பி நோயிங். ரியல் டைமில் காரில் யூ கேனாட் பிரேக் ஆக்சுவலாக. ஒரு 60 kilometers 70 kilometers போகிற காரை நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா வண்டி நிறுத்தலாம் நிறுத்த முடியாது. த ஒன்லி பாசிபிள் வே டு ஸ்டாப் இட் இஸ் using an embedded system behind that, so that நம்ம press பண்ற equivalent கேத்த மாதிரி அங்க opposite ல power generation against the force, torque generation against the movement, அது வந்து அதிகமா கொடுத்து வண்டியை நிப்பாட்ட முடியும். That is the aim of that project. இது வந்து 1970s ல இருந்து ஜெர்மன்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ESP control system and ABS, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. பைக்கில் கார்லலாம் ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது, ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். அது இன்வென்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஐசி கண்டிஷனில் வந்து பிரேக் பிடிச்சா வண்டி நிற்காது, வண்டி போயிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் விச் இஸ் எஃபிஷியன்ட் தேன் த ரெகுலர் பிரேக்கிங் சிஸ்டம், அதுக்கு கிரியேட் பண்ணதான். ஸோ அதில் ஒரு சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் அ டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் நவ், ஆட்டோமேஷன் டெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ languages, as ma'am said, ஒரு 6 coding languages தெரியும், because it has been embedded in my work. Coding languages போக போக கற்றுக்குறான், அப் டு டேட் ஆகிட்டு இருக்கேன். இன்னமும் கோடிங் லாங்குவேஜ் வந்துட்டு தான் இருக்கும். வி கேன் சீ இன் திஸ் ப்ரெசன்டேஷன் வாட் ஆல் வில் பி இன் ஃபியூச்சர். இப்போ இருக்கிற கோடிங் வில் நாட் பி சஃபிஷியன்ட் இன் த ஃபியூச்சர். என்னென்ன வரும்ன்றத ஐ வில் ப்ரெசன்ட் யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னோட ஜாப் நேச்சர் இதில் ப்ரெசன்ட் பண்ணுறேன். I think video is visible for everyone. So this is what as shown here. Whenever a brake is pressed, ஒருத்தங்க பிரேக் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா இன் மூமெண்ட் ஃபோர்ஸோட நம்மளால ஃபோர்ஸ் அதிகமாக தர முடியாது. ஸோ பேக்ரவுண்டில் ஒரு ஈசியூ வச்சு
வி வில் கிரியேட் அ ஃபோர்ஸ் ரிலவெண்ட் டு த மூமெண்ட். லைக் நம்ம 5 மீட்டர் பர் செகண்டுக்கு டீசலேஷன் கேட்குற அளவுக்கு நம்ம அடிஷ்னல் ஃபோர்ஸ் தரப்போகிறோம் யூசிங் த எம்படட் சிஸ்டம். அவ்வளோதான். அது கொடுக்கறதுக்கு பேக்ரவுண்ட் கோடிங், பேக்ரவுண்ட் சாஃப்ட்வேர் ஒர்க் இருக்கு. அந்த சாஃப்ட்வேர் ஒர்க்ல தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Let it get completed. So exactly the work for that breaking adukana testing purposes la da na irukken seringa. So I will continue with my PPT. Ipo na adula how do I work, like I cannot directly put a ECU in the car and test. அது வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. ஒரு காரில் வந்து டைரெக்டாக ECU போட்டுட்டு அதை வந்து நான் ட்ரைவ் பண்ணி ஐ கேனாட் டெஸ்ட் இட். அந்த மாதிரி பண்ண முடியாது. அது பண்ண ரொம்ப காஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலாக கார் மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் சிமுலேஷன் வந்து வேற ஒரு சிஸ்டம் தரும். அந்த என்விரான்மெண்ட் சிமுலேஷனை என் ECU எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்றத நாங்கள் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிப்போம். அதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர்ஸ். இதுல இந்த வீடியோல வர ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் தான் நாங்க கம்ப்ளீட்டா எங்க கம்பெனில யூஸ் பண்றது. சோ பாருங்க, ஸோ திஸ் இஸ் இதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற டெஸ்ட் சூட்டுன்னு சொல்லுவோம். இந்த டெஸ்ட் சூட் தான் என்ன கிரியேட் பண்ணுன்னா WSS வீல் ஸ்பீட் சென்சாருக்கு ஏற்ற மாதிரி, இனர்ஷியல் சென்சார் ஆங்கிள் மூமெண்ட்டுக்கு, வீல் ஸ்பீடுக்கு, அவுட் சைட் என்வரான்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்க சிமுலேஷன் யூனிட்டும் கீழே இருக்கிற ஆர்டாஸ் சொல்லுவாங்க ரியல் டைம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இது ரெண்டும் சேர்த்து கிரியேட் பண்ணி தரும். இதில் என்னோட ECU-வை நான் இங்கே கனெக்ட் பண்ணிடுவேன். கனெக்ட் பண்ணிட்டேன்னா தென் மை ECU வில் திங்க் இட் இஸ் இன் த கார், லைவ் கார்ல இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அது ஃபீட்பேக் தரும், வர வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஃபீட்பேக் தரும். அந்த ஃபீட்பேக்கை தான் நாங்க சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல யூஸ் பண்ண போறோம். சப்போஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் தோஸ் டூல்ஸ், அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாம அதே எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அதாவது அதே ECU, அதே காருக்கான டெஸ்டிங் நிறைய கம்பெனிஸ்ல இருக்கு. அவங்க டைரக்டா கார்லயே போட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க.
ஸோ தட்ஸ் இட். இதுதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கரண்ட் என்னோட ஒர்க் ரிலேட்டட் திங்னா இதுதான். அதாவது ஒரு டெஸ்ட் என்வரான்மெண்ட் வந்து கிரியேட் பண்றோம், என்வரான்மெண்ட் அதாவது பப்ளிக் என்வரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அதுல எங்க இஷ்யூஸை எம்பர்ட் பண்ணி அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதாவது யூஸ்வலா நீங்க You would have seen this earlier. முன்னாடிலாம் வந்து லாரிலாம் பார்த்துருப்பீங்க. லாரியில் வந்து ஸ்டேரிங் வந்து முன்னாடி இருந்த லாரியில் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து சுற்றுவாங்க. ஏன் சுற்றிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து ஹைட்ராலிக் அப்படி இருந்துச்சு. அப்போ வந்து அந்த அளவுக்கு வந்து எஃபிஷியன்ட் கிடையாது. நம்ம மோட்டர் வச்சு பேக்ரவுண்டில் எந்த சாஃப்ட்வேர் எலமெண்ட்டும் யூஸ் பண்ணி ஈசியூஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலை. லேட்ரான் இப்போ நீங்கள் எந்த கார் எடுத்தாலும் எந்த ட்ரக் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ல வர்றது பவர் ஸ்டியரிங். அதாவது நான் லைட்டா ஸ்டியர் பண்ணுவேன், எனக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த ஆங்கிளுக்கு ஏத்த மாதிரி இஸ்யூஸ் பின்னாடி இருக்கிற என்னோட சாஃப்ட்வேர் எலமெண்டே அதுக்கு ஏத்த மாதிரி டேர்ன் பண்ணணும். இதுதான் ரெக்யர்மெண்ட். ஸோ எப்படி எப்படி எம்பர்டட் ஆர் ஆட்டோமோட்டிவ் எப்படி வந்து எமர்ஜ் ஆகும், எப்படி வந்து டிரான்சிஷன் இருக்கும்னா, வென்எவர் தெர் இஸ் அ நியூ ரெக்யர்மெண்ட். அப்போ வந்து முன்னாடி இருந்தது ஒரு ஸ்டியரிங் வேணும்னு ரெக்யர்மெண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்யர்மெண்ட் மாறி எனக்கு வந்து ஸ்டியரிங் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வேணும் அப்படின்னு வந்துச்சு. ஸோ புது ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா நம்மளோட ஃபீல்டும் வந்து அட்வான்ஸ் ஆகிட்டே போகும். அதுதான் ட்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற ட்ரெண்ட் இப்போ அப்படிதான் போகும். இதுதான் ஸோ வாட் எவர் நியூ ரெக்யர்மெண்ட் யூ வாண்ட் டு டெவலப் அது வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு சிஸ்டம் உருவாக்கும். அந்த சிஸ்டம்னால ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால உங்களுக்கு வந்து என்விரான்மெண்டல்ல சம் சேஞ்சஸ் வில் பி ஹேப்பனிங். ஸோ current trends in automotive அதாவது என்னோட ஃபீல்டில் பர்டிகுலர் டு மை ஃபீல்ட் ஐம் சேயிங் என் ஃபீல்டில் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்ன இருக்குன்னா நீங்கள் வந்து டிரைவிங்கு வந்து ஆக்சுவலாக யூரோப்லலாம் வந்து மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு. பேசிக் ப்ராப்ளம் வந்து மக்கள் தொகை கம்மியாயிடுச்சு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு டிரைவர் வச்சு வெஹிக்கிள்லாம் மூவ் பண்ணலாம் முடியாது. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க, டிரைவர்லெஸ் கார் அட்டானமஸ் கார் வேணும் அப்படின்றாங்க. அட்டானமஸ் கார் ஆர் பேட்ரி கார். நீங்கள் டெஸ்லா யோசிச்சிருப்பீங்க, பேட்ரி கார்ஸ் இருக்கு. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, இ ஃபியூயல் கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இ செல்டு கார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் இஸ் அண்டர் டெவலப்மெண்ட்ல இருக்கு. அந்த கார்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெவலப்மெண்ட். அதாவது இந்த ஜென்ரேஷன் எங்களுக்கு முடிஞ்சிடும், இதுக்கு அடுத்து வர 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இதுதான் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். ஆட் ஆப் அண்ட் அட்டானமஸ் கார் அண்ட் தென் E-fueled cars. ஏன்னா பேட்ரி ஆப்ரேட்டர்ஸ் கார்ஸால் யூ கேனாட் கோ ஃபார் அ மச் டிஸ்டன்ஸ். அதுவே E-fueled கார் வச்சு நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் நிறைய கவர் பண்ண முடியும். லைக் கோயம்புத்தூர் டு சென்னை 450 கிலோமீட்டர்ஸ்னா 450 கிலோமீட்டர்ஸில் ஒன் டைம் ஆச்சு பேட்டரி சார்ஜ் பண்ணி ஆகணும். ஆனால் E-fueled கார் வச்சு நார்மல் ஃபியூயல் பெட்ரோல் டீசல் மாதிரியே யூ கேன் யூஸ் E-fueled ஹைட்ரஜன் வச்சு யூ கேன் ரன் த கார். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் வரும். I will just present one video for that. Ippo since it is in Germany, German language, so I will present this video. Ippo next இம்ப்ரூவ்மெண்ட் இன் மை ஃபீல்ட் ஆட்டோமோட்டிவ்ல நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் விச் வில் ரீச் இந்தியா அட் திஸ் 2030 அபோவ் இது வந்து இந்தியாவை ரீச் ஆகும். 10 இயர்ஸ் அபோவ் தான் இந்தியாவை ரீச் ஆகும் இந்த இம்ப்ரூவ்மெண்ட். அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். ஆட்டோனமஸ் கார் வீடியோ பாஸ் பண்ணுறோம். So this is what they are developing. Already one route is available in Germany where autonomous car is already in alive, which means already ஒரு ரூட்ல ஓலாவும் கூகுளும் டைப் வச்சுக்கிட்டு வித் பாஷ் டைப்போட autonomous car நம்ம டிரைவ் பண்ண வேண்டியதில்லை, நம்ம ஸ்டியர் பண்ண வேண்டியதில்லை, லெவல் 5 விச் மீன்ஸ் நம்ம ஸ்டியரிங் கொடுக்க வேண்டியதில்லை, நம்ம டிரைவ் பண்ண தேவையில்லை, பிரேக் அழுத்த தேவையில்லை. You have to get inside of the car and you have to show the location. End location என்னன்னு சொன்னீங்கன்னா போதும், அதை எட்டும் போய் ட்ராப் பண்ணிடும். ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கான பர்ச்சேஸ் அமௌண்ட் வில் பி கிரெடிட்டட் ஆர் டெபிட்டட் ஃப்ரம் த கார்டு. அவ்வளோதான். இந்த டெக்னாலஜி தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்
ஆஃப் ஆட்டோமோட்டிவ் இஸ் ஆன் திஸ் டெஸ்லாக்கு. அடுத்து ஆக்சுவலா டெஸ்லாக்கு முன்னாடி இது வந்திருக்கணும், பட் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் வந்து ஆக்சுவலி நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அது தெரியாததுனால எல்லாரும் அதுக்கு போவாங்க. பட் இப்போ நெக்ஸ்ட் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ் முடிஞ்ச பிறகு இதுதான் வரும், ஆடாப், விச் மீன்ஸ் கம்ஃபர்ட் ஜோன். எல்லாருக்கும் நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு தான் வர்றதுக்காக இந்த காசு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் இதுல ப்ரெசென்ட் பண்றேன் பாருங்க எப்படி இருக்குன்ற. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே லாட் ஆஃப் சென்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரேடார் சென்சார் யூஸ் பண்ணுவாங்க, கேமராஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இன்டர் கனெக்டட் கார்ஸ் ஆர் ஒன்லி ஆட்டோனமஸ் கார், ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்டர் கனெக்டட் கார்ஸ்னால் முன்னாடி போகிற காரும் வந்து அதே மாதிரி ரேடார்லையும் கேமராவும் எனேபிள் ஆயிருந்தால் இன்டர் கனெக்டட் கார்ஸ் இருக்கலாம். முன்னாடி இந்த காருக்கு இந்த காரே இன்ஃபர்மேஷன் பாஸ் அவுன் பண்ணிடும் கிளவுட்ல, நீ இந்த ஸ்பீடுக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. ஆனால் இது வந்து வெறும் ஆட்டோனமஸ் கார், இது வந்து முன்னாடி இருக்க வெஹிக்கிளோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணி அதோட டீசிலேஷன் கால்குலேட் பண்ணி இது ஸ்டாப் ஆகிடும், ஆர் இட் வில் ஆக்சிலேட் டு த கரண்ட் லொகேஷன். சரிங்க, ட்ரெண்ட்ஸ் இன் ஆட்டோமோட்டிவ்னா இதுதான். நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இந்த இன்டர் கனெக்டட் காஸ் இந்த ஆட்டோனமஸ் காரை வச்சு தான் நெக்ஸ்ட் போக போகுது. ஏன்னா இந்த இன்டர் கனெக்டட் காஸ்னா என்னன்னா, முன்னாடி போற காரோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியணும், அது டீசலேட் ஆகுதா ஆக்சிலேட் ஆகுதான்ட்டு. அப்போ எனக்கு தெரியணும்னா அது வந்து கிளவுட்ல நம்ம இன்ஃபர்மேஷன் போடணும், அந்த கிளவுட்ல இருந்து இன்ஃபர்மேஷனை நான் ஃபாஸ்டா டவுன்லோட் பண்ணணும், டவுன்லோட் பண்ணி நான் வந்து ஆக்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி ஆக்சஸ் பண்ணேன்னா அப்போ பிகைண்ட் த ஸ்கிரீன் என்னென்ன நடக்குது, எத்தனை சாஃப்ட்வேர் எவாலுவேஷன் நடக்க வேண்டியது இருக்கு, எத்தனை சைபர் செக்யூரிட்டி தேவைப்பட வேண்டியது இருக்கு, ஸோ எத்தனை அப்போ ஜாப் ஓப்பனிங்ஸ் இங்க இருக்கு, இதுதான் விஷயமே. லைக் இதுல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் ஆஃப்டர் திஸ் கொரோனா ரெசெஷன், இதுல வந்து ஆட்டோமோட்டிவ் ஃபீல்ட்ல வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களோட டெவலப்மெண்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த ரெக்யர்மெண்ட் வாட் வி ஹவ் ரிசீவ்டு. இப்போ இருக்கிற இப்போ நெக்ஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்த ரெக்யர்மெண்ட்டே இன்னும் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, ஏன்னா நிறைய பேர் ரெக்யூட் பண்ணி திருப்பி வந்து அதுக்காக ஒர்க் பண்ண வைக்கணும். உங்களுக்கு ஒரு நியூஸ் பிட்ஸ் வேணா காட்டுறேன், ஃபோர்டும் கூகுளும் வந்து டை அப் பண்ணியிருக்காங்க ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்க்கு. ஃபோர்டு இஸ் அ கார் கம்பெனி தெரியும், கூகுள் வந்து டை அப் பண்ணியிருக்கான். எதுக்கு டை அப் பண்ணியிருக்கான், ஜிபிஎஸ் அவனும் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள் வேணும், ஜிபிஎஸ் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி இன்டர் கனெக்டட் காஸ் வந்தால் என்னோட கிளவுட் ஸ்பேஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கும் அவங்க வந்து டை அப் பண்ணிட்டு தே ஆர் ஒர்க்கிங் டுவோர்ட்ஸ் இட். சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட், பேட்டரி ஆப்ரேட்டட் காஸ் மெனி வுட் ஹவ் நோன் திஸ் டெஸ்லா இருக்காங்க. டெஸ்லா மட்டும்தான் நமக்கு தெரியும், பட் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல தேர் இஸ் அ ஓலா அண்ட் டாடா எலெக்ஸை டைஅப் இருக்கு. நியர்லி 3000 கார்ஸ் ஹஸ் பீன் ப்ரிப்பேர்ட் அண்ட் இட் இஸ் பீன் ரன்னிங் இன் தமிழ்நாடு. ஓலாவோட டைஅப்ல மிகப்பெரிய கார் தொழிற்சாலையும் இங்கே இருக்கு, விச் மீன்ஸ் லைக் இன் சதர்ன் இந்தியா மோர் நம்பர் ஆஃப் ஃபேக்டரிஸ் ஹவ் பீன் ஓப்பன் ஃபார் கிரியேட்டிங் எ பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ். அதோட டெஸ்ட் ட்ரையலே கோயம்புத்தூர்ல நடந்துட்டு இருக்கு. நியர்லி 3000 வெஹிக்கிள்ஸ் ஹவ் பீன் இன் மேனுஃபேக்சர்ட், ப்ரிப்பேர்டாக இருக்கு, தே ஆர் ஒன்லி கோயிங் ஃபார் அ டெஸ்டிங் பர்பஸஸ் ஐட்டம். அதோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு, அதோட பேட்டரி பேக்கப் எப்படி இருக்கு, அதுக்கு எப்படி வந்து பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ டைம் ஆகும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண, அதோட இஷ்யூஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. இஃப் இட்ஸ் சால்வ் தென் இன் 5 இயர்ஸ் ஆஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்சோ அக்ரீட் ஃபார் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் லைக் பஸ்ஸஸே பேட்டரி ஆப்ரேட்டர்ல நாங்கள் ரெடி பண்ணிக்கிறோம், பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு போர்ட் ஒரு ஸ்டேஷன் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பஸ் ஓடிட்டே இருக்கும், அங்கே ஸ்டேஷன் கிட்ட வரும்போது அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு பேட்டரி சார்ஜர் பேட்டரி வந்து எடுத்து வச்சிருவாங்க, திருப்பி அந்த பஸ் போயிட்டே இருக்கும். இந்த ஐடியாலஜிலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு ஐ சே லைக் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கிறது தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட் இஸ் பெங்களூர். பெங்களூர்லையும் பேட்டரி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய லிட்டில் லிட்டில் ப்ரொடக்ஷன்ஸில் விட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் பேட்டரி ஆப்ரேட்டட் காஸ்ட்டில் முன்னாடியே அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு தே எனேபிள்ட் அஸ் டு டிரைவ் தேர், பட் அங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸோட இங்கே இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் அதிகம், விச் மீன்ஸ் நம்ம அவங்கள ஓவர் ரூட் பண்ண
இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இது வந்து திஸ் இஸ் த ட்ரிக்கி பார்ட் டயர். ஆப்பிள் உண்டை எலக்ட்ரிக் கார் டயப் வென்எவர் அண்ட் ஆப்பிள் அண்ட் கூகுள் கம்ஸ் ஃபார் அ ஜாப் ஒரு ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் அவங்க என்ட்ரு ஆனாங்கன்னா தி வாண்டட் டு மேக் இட் எவ்ரி திங் டு பி சிம்பிள்ட் அண்ட் சிம்பிளிஃபைட் டு அ மொபைல் ஃபோன். ஸோ என் மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் என்னோட காரை கண்ட்ரோல் பண்ணி இந்த பிளேஸ்மெண்ட்ல எனக்கு வேணும். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸில், ரியலாகவே அதெல்லாம் டெஸ்டிங்ல இருக்கு. இன்னும் ஜெர்மனில் நான் 9 months ஐ வாஸ் பீன் இன் ஜெர்மனி, அங்க வந்து டெஸ்டிங்லேயே அந்த மாதிரி காசுலாம் இருக்கு, இன்டர் கனெக்டட் காசு. நீங்க வந்து மொபைல்லேயே கொடுத்தாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக வரதுலாம் வந்து ஆல்ரெடி வந்து லெவல் 3 லெவல் 4 வந்து கடந்துடுச்சு. இவங்க வராங்கன்னா அப்போ விச் மீன்ஸ் ஆப்பிள் அண்ட் கூகுள் இஃப் தி கம் இன் டு த பிளே, அப்போ வந்து நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தரும். இன்னைக்கான ஃபோர்ப்ஸ் டாப் 5 இம்ப்ரூவ்மெண்ட் இந்த ஃபியூச்சர் என்ன ஃபீல்ட்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஃபீல்டே வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அப்படின்னா, விச் மீன்ஸ் சாஃப்ட்வேர் லாங்குவேஜஸ் C++, பேர்ல், பைத்தான் இது வந்து நிறைய தேவைப்படும்ன்றது தெரியுது இது மூலமா. ஸோ ஐ வில் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்லைட். I will show you what all languages they are currently using and what all you need to study for your development in this field. சரிங்களா, அது வந்து எண்டில் வரும். E-fueled car, இது most of the இதில் வந்து நியூஸில் வந்து அடிப்படாது, பட் you can see Apple's one of the research work எடுத்து பார்க்கலாம். Apple's one of the research workல வந்து E-fuel வச்சு பேட்டரி சார்ஜிங்க்கு வந்து he had a patent and he had successfully created it. E-fueled வச்சு சின்னதாக ஒரு பேட்டரி சைஸ்க்கு, ஒரு மொபைல் சைஸ்க்கு வந்து ஒரு பேட்டரி மொபைல் பேங்க் பேட்டரி பேங்க் சைஸுக்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் அதோட ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, 1 time சார்ஜுக்கு அந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் சார்ஜுக்கு வந்து நியர்லி 200 rupees ஆச்சு. ஸோ 1 time சார்ஜுக்கு 200 rupees, அப்போ கரண்ட் சினாரியோவுக்கு இட் வில் நாட் பி வர்த்தி ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹவ் ட்ராப்ட் இட். கரண்ட்லி ட்ராப் பண்ணியிருக்காங்க, பட் தே ஹாவ் த பேட்டர்ன் ஃபார் இட். ஸோ ஆப்பிள் கிட்ட தான் நெக்ஸ்ட் இஃபுயல்னு போகும்போது, ஆட்டோமோட்டிவ் டொமைன் இஃபுயல்னு போகும்போது நெக்ஸ்ட் ஆப்பிளோட பேட்டர்ன் தான் நிறைய பேர் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இது வந்து வியன்னால there is a company called TT Tech. They are working for ESA சொல்லிருப்பாங்க, European Space Agency லாம் இருக்கும். எங்களை TT Tech is working for Bosch also. அவங்க வந்து NASA-க்கும் ஒர்க் பண்ணுறாங்க. They are a specialist in Ethernet. Ethernet protocol-ல data transfer வந்து software testing and software development பண்ணுறாங்க. And surprisingly, last year they started this work. They got a job, work related hydrogen fuel cell vandu in automotive field ku eduthittu varanum solitte they are the pioneers for testing also for development in such a kind of scenario where they can use hydrogen fuel cell. Ippo avanga adile introduce aayirukanga na, which means they are ready to go with that. Adile level 3 avanga cross panirukanga, which means already a model car has been created and a professional is been driving it. Ad release aga innoru 10 years agum, but they have started the work, which means in the future la ungalku irukumbodhu ungalku protocol solapona and neenga ipo vakkam padichirukadha 8085 8056 appdi padichirupeenga, but adala adha vida advance ah namma pombodhu can fd flex ray idala advance ah irundhathu. நான் இருக்கும் நான் படிச்சு முடிக்கும் போது 2012 when I completed my education, CAN was advanced இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் ஜாயின் பண்ணும்போது பார்த்தா ஃப்ளெக்ஸ்ரே வாஸ் அட்வான்ஸ்ட் இருந்தது. இப்போ தே கேம் அப் வித் அன் ஐடியா ஃபார் ஈத்தர்நெட். என் ஆஃபீஸ்ல ஈத்தர்நெட் ப்ரோட்டோக்காலுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஏன்னா த அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் டு த கிளவுட் ஃபார் இன்டர்கனெக்டட் கார்ட்ஸ், அதாவது ஆட்டோனமஸ் டிரைவிங்க்கு வேணும்னா அப்போ நம்ம அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பாசிங் அதுவே அதிகமா இருக்கிறதுனால தே ஆர் ப்ரொசீடிங் டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆல்சோ. ஈத்தர்நெட்டையும் தாண்டி கிரியேட் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, திஸ் இஸ் அகெயின் இன்டர்கனெக்டட் கார்ஸ், அடாஸ் டிரைவிங் சொல்லுவோம், அட்வான்ஸ் டிரைவர் அசிஸ்டன்ட் சிஸ்டம். இப்போ அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆல் த மெஜாரிட்டி கம்பெனிஸ் ஆடி, பென்ஸ், ஃபியட், ஃபோக்ஸ் வேகன், டொயோட்டா, ஆப்பிள், கூகுள் எல்லாருமே வந்து தே வாண்டட் டு
run a car without a driver. You will see that in this presentation how they are working or not. So that's it about interconnected cars. நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க, லாட் ஆஃப் சென்சர்ஸ்ல. அவங்க சொன்ன மாதிரி லைடர் சென்சர், ரேடார் சென்சர் யூஸ் பண்ணுவாங்க, கேமரா. இவங்க வந்து ஒன்லி ஒன் கேமரா காமிச்சாங்க. ஆக்சுவலா வந்து 7 கேமராஸ், 8 கேமராஸ்லாம் இருக்கும் ஆடியில. எல்லா பக்கமும் கேமராஸ் டேட் பண்ணி போட்டோ போட்டோஷாப் பண்ணி போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோஸ் அனலைஸ் பண்ணி அந்த அனலைஸ்ல வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணி ஆகணும். அதுக்காக சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுது. ஸோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, டெஸ்லா வெஹிக்கிள்னால ஒரு டிரைவர் அண்ட் ஒரு ரோட் சைட் பர்சனை வந்து கொலிஷன் ஆகி இறந்துட்டாங்க. இட்ஸ் ஸ்டில் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். எதனால இது ஆச்சுன்றது இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. ஸோ அது வந்த உடனே அதை சாஃப்ட்வேர் பக் அந்த சாஃப்ட்வேர் ஃபிக்ஸ் பண்ணி தென் தே வில் பி ரிலீசிங் இட். சைபர் செக்யூரிட்டி. ஸோ இப்போ நீங்கள் பார்த்ததுல எல்லாத்துலேயும் பார்க்கும்போது கார் போகுது, காரோட ஜிபிஎஸோட இன்ஃபர்மேஷன் வேணும்ன்றது, கார் போயிட்டே இருக்கும்போது ஆன்லைனில் ஃப்ளாஷ் பண்ணுன்றது ஒரு ரெக்யூர்மெண்ட். இப்போ கரண்ட் ரெக்யூர்மெண்ட் டெஸ்லாவோட ரெக்யூர்மெண்ட்டே அதான். நான் புதுசு புதுசாக சாஃப்ட்வேர் கொடுப்பேன், ஏன்னா பக் ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஒரு ஒரு சாஃப்ட்வேர் எப்பவுமே பக் இல்லாமல் ரிலீஸே ஆகாது. பக் ஃபிக்ஸ் பண்ணி தந்துட்டே இருப்பேன், ஆன்லைன்லேயே எனக்கு ஃப்ளாஷ் ஆகணும். விச் மீன்ஸ் கிளவுட் வேணும். அப்போ கிளவுட் வேணும்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் வேணும். டேட்டா மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபாஸ்ட்டாக பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா வந்து எனக்கு வந்து ஃப்ளாஷ் ஆகணும். அப்போ எனக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் வேணும். ஸோ இப்படி தான் ஒரு ரெக்யூர்மெண்ட், ஒரே ஒரு ரெக்யூர்மெண்ட்டை வச்சு அதனால வர ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான்.
ஸோ அங்கே கிளவுடுக்குன்னு தனி ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, டேட்டா மேனேஜ்மெண்ட் தனி ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க, கார் பிரேக்கிங் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. கார் மாடியூல் மாடியூலுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாவது ஷிஃப்ட் காருக்கு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டார்க் 400 நியூட்டன் மீட்டர் தேவைப்படுதுன்னா, ஒரு டொயோட்டோ அந்த காருக்குலாம் வந்து 800 நியூட்டன் மீட்டர் அதாச்சும் தேவைப்படும் டு ஸ்டாப் த வெஹிக்கிள். ஸோ பர்டிகுலர் வெஹிக்கிளுக்கு அதோட டிசிஎம் பேராமீட்டர்ஸ் நாங்கள் சொல்லுவோம், பேராமீட்டர்ஸ் விச் இஸ் டிஃபைன்ட் ஃபார் தட் பர்டிகுலர் வெஹிக்கிள் பர்ஃபார்மன்ஸ் க்ரைட்டீரியா. அப்போ தான் அந்த வெஹிக்கிளால் ஸ்டாப் பண்ண முடியும், இல்லை அந்த வெஹிக்கிள் டேர்னிங் கர்வுக்கு வந்து என்ன ஸ்லாண்டிங் கொடுக்கணும், என்ன இஎஸ்பி டேட்டா வைக்கணும்லாம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் வந்து ரெக்யர்மெண்ட் வரும், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது அதாவது வென் யூ ஆர் பாஸ்ட் அவுட், இந்த வார்த்தைலாம் நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீங்க. இந்த மார்க்கெட் சைபர் செக்யூரிட்டி கார், ஆட்டோனமஸ் டிரைவிங் கார், பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ், அஃப்கோர்ஸ் டெஸ்ட்லான் வந்துடும், அது ஆல்ரெடி வந்துடுச்சு இந்தியாவில். ஸோ தென் இஃபியூல்டு கார்ஸ் வந்து உங்களோட இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இஃபியூல்டு பேக்கெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்லுவாங்க, விச் இஸ் மோர் எஃபிஷியன்ட் தேன் பெட்ரோல் கார்ஸ் ஆர் பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ்ன்னு வரும், பிகாஸ் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்ட்டு. பேட்ரி மேஜர் டிராபேக் வந்து பேட்டரி டிஸ்போசபிள் வந்து யாருமே ஒன்றும் பேசல, பேட்டரி டிஸ்போசபிள் ரொம்ப பெரிய டிராபேக் இன் ஈவன் இந்த யூரோப் தே ஆர் ஹேவிங் ஃபண்டட் தட் மச் ஸோ தட் பேட்டரி வந்து அந்த டிஸ்போஸ் வந்து ஈஸியாக இருக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மற்ற நகரங்களையும் பண்ண முடியுமான்னு தெரியல, அப்படி பண்ணாங்கன்னா ஓகே பேட்டரி ஆப்ரேட்டட் கார்ஸ். ஸோ எனிவேஸ் இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் டு இஃபீல்டு கார்ஸ், ஃபியூச்சரில் ஜாப் ஓப்பனிங்ஸ் இதில் தான் இருக்க போகுது. ஓகே இது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், கூகுள் இந்தியா டைப் இருக்கு ஃபார் டிஜிட்டைசேஷன், விச் மீன்ஸ் ஒரு ஒரு ஆட்டோமொபைலில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இது தே வாண்டட் இன்ஃபோடைன்மெண்ட், அதாவது நீங்கள் போகும்போது பாட்டு கேட்கறது, வீடியோ பார்க்கறது, அதோட பேக்கப் ஃபுல்லாகவே வந்து கூகுள் டைப் பண்ணி டேக் ஓவர் பண்ணுன்னு இருக்காங்க. விச் மீன்ஸ் அகெயின் இது எல்லாமே கவர் பண்ணணும்னா, இது எல்லாமே ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டில் கவர் பண்ணணும்னா இந்த சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருந்தால் போதும். கரண்ட் ஐஎன் சொல்லலாம், யூசேஜ் ஐ யூசேஜ் சாஃப்ட்வேர் இதுதான் மேட்லேப். மேட்லேப் வந்து டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, டெஸ்டிங்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. லேப்யூ, லேப்யூ வந்து நியர்லி 80 members இந்த இந்தியா, 80 பேர் தான் வந்து ஃபுல் சர்டிஃபிகேஷனே முடிச்சிருக்காங்க லேப்யூவில். மேட்லேப்ல பெரிய சர்டிஃபிகேஷன் இல்லை, பட் லேப்யூல சர்டிஃபிகேஷன் வந்து 3 லெவலோ 4 லெவலோ இருக்கு. அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சவங்க 80 பேர் தான் இருக்காங்க. ஒன் ஆஃப் தெம் வாஸ் மை ஃப்ரெண்ட், அவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்ச உடனே அவன் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, பட் இ ஸ்டேடியர் தட்ஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். பட் அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணலாம், ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த காலேஜ் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் ஃபார் தட் லேப்யூ சர்டிஃபிகேஷன்ஸ். C++ வந்து இன் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கு, பட் இதை தாண்டி போயிட்டாங்க. எப்படி போயிருக்காங்கன்னா, ஜாவா ரூக்கி, ஒரு ஆட்டோமோட்டிவ் ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டட் சாஃப்ட்வேர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா, ஐ ஷுட் நாட் டெஸ்ட். அவங்களோட ரெக்கமெண்ட் என்னன்னா, எல்லா டெஸ்ட்டும் ஆட்டோமேஷன் பண்ணுங்க. அந்த ஆட்டோமேஷனும் அதுவா ட்ரிகர் ஆகணும், ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் ஆன உடனே ஆட்டோமேஷன் ட்ரிகர் ஆகி உங்களோட சாஃப்ட்வேர் ஃபுல்லா டெஸ்ட் ஆகணும்ன்றாங்க. ஸோ தே ஆர் யூசிங் ஜாவா ரூக்கி. அடுத்த சாஃப்ட்வேர் ஜாவா ரூக்கின்னு ஒன்று யூஸ் பண்றாங்க. இட்ஸ் இன் அ பிளாட்ஃபார்ம் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம், இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் சப்போர்ட் பண்ணும் ஃபார் அ பர்டிகுலர் ட்ரிகர் ஆஃப் அ டெஸ்ட் அண்ட் மெயில் கம்யூனிகேஷன் எல்லாமே வந்து கம்பைல்டா பண்ணி ஒரே சிஸ்டம்ல தரது ஜென்கின்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்னு போனீங்கன்னா இவ்வளோதான் இருக்கு. ஆனால் ரியல் டைம் சினாரியோல ஏகப்பட்ட நியூஆன்சஸ் இந்த சாஃப்ட்வேர் வந்து இருக்கும் இப்பயே சொல்லிட்டு. ஸோ என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இப்போ வர்றதுக்கு, இப்போ ஒரு ஜாப் என்னோட பர்டிகுலர் வேலைக்கு வரணும்னா, வாட் யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் யுவர் செல்ஃப் இஸ் பேசிக் சப்ஜெக்ட் நாலேஜ். டிரான்சிஸ்டர்னா என்ன, பிகாஸ் ஹார்ட்வேர் இஸ் இன்வால்வ் ஹியர், டிரான்சிஸ்டர்ஸ், ஆப் ஆம்ப்னா என்ன, அண்ட் தென் ஆல் எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ், தென் சின்ஸ் தெர் வில் பி கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் நியூ ரெக்யர்மெண்ட், உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டாக இருந்தால் ஃபைன். தென் சாஃப்ட்வேர் நாலேஜ் ஆஸ் ஹியர் இட் இஸ் மென்ஷன், இதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் வந்து யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் ஆஃப். சி ஃபுல்லாக தெரியும்னா எனக்கு சி ஃபுல்லாக தெரியும், அதை அந்த ஐடியாலஜியை ஐ கேன் அப்ளை ஃபார் அ பைத்தான் அண்ட் ஐ கேன் ஒர்க்னா ஃபைன். ஐ கேன் அப்ளை ஃபார் அ
லேபியோட ஐடியாலஜி நான் மேட்லாப் இல்லை மேட்லாப் ஐடியாலஜி நான் லேபியூவில் யூஸ் பண்ண முடியும். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன் தான். அதில் என்னால் வந்து சப் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஐ கேன் ஒர்க் ஆன் இட்னா தென் இட்ஸ் ஃபைன். தென் இட் வில் பி அ ஃப்ரெண்ட்லி நேச்சர். ஐடி ஃபீல்டில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கும் அவ்வளோ. ஸோ திஸ் இஸ் இட்.